ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் ஜெயசங்கர ஒரு கிராமத்தில் மகா பெரிவா முகாமிட்டு இருந்தார் பக்தர்கள் பலவிதமான தேங்காய் பழம் கல்கண்டு மலர்கள் காய்கறிகள்னு நிறைய காணிக்கையை செலுத்தினான் ஒரு குயவன் சில மண்பாண்டங்களை கொண்டு வந்து பெரியவா முன்னாடி வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணினான் அவன் கொண்டு வந்திருந்த மண் சட்டி பானை அகல் விளக்கு இதையெல்லாம் ஒவ்வொன்றா கையில் எடுத்து தடவி பார்த்து குழந்த மாதிரி பெரியவா சந்தோஷப்பட்டு இருந்தார் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்த தொண்டரை பார்த்து உனக்கு ஸ்ரீருத்ரம் தெரியுமோ அப்படின்னு கேட்டார் தெரியும் பெரியவா நாலாவது அனுவாகம் சொல்லு தொண்டர் நம ஆவியாதி என்று தொடங்கி சொல்லிக்கொண்டே போனார் இடையில் குலாலேபியக கர்மாரேபியவோ நமோ நம என்ற வாக்கியம் வந்ததும் பெரியவாள் ஜாடை காட்டி நிறுத்த சொன்னார்கள் குயவர்களாகவும் கருமார்களாகவும் இருக்கும் பரமேஸ்வரரான உங்களுக்கு நமஸ்காரம் என்கிறது ஸ்ரீருத்ரம் என்று உணர்ச்சி வசப்பட்டு சொன்னார் மகாபிரிவா மண்பாண்டங்கள் கொண்டு வந்த குயவனுக்கு வேஷ்டி புடவை கொடுக்க சொன்னார்கள் மவனுக்கு படிப்பு வரலைங்க சாமி அப்படின்னு முறையிட்டான் குயவன் உனக்கு படிக்க தெரியுமா தெரியாதுங்க பையன் படித்தா நல்லது டியூஷன் வச்சாவது சொல்லி கொடு படிக்காட்டாலும் பரவாயில்ல உன் தொழிலை கற்றுக் உன்னை காப்பாத்துற கடவுள் அவனையும் கண்டிப்பாக காப்பாற்றுவார் குயவன் பிரசாதம் வாங்கிட்டு சந்தோஷமாக போனான் பெரியவாளோட சொற்களுக்கு அழிவு கிடையாது கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறோமே நிச்சயமாக நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கும் கடவுள் நம் சந்ததியையும் நல்லபடியாக காப்பாற்றும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை மகா பெரியவா அருள் வாக்கு உடம்புக்கு எந்த துன்பம் வந்தாலும் துவண்டு போய்விடக்கூடாது நோய் வந்தாலும் வறுமை வந்தாலும் வேறு விதமான துன்பங்கள் வந்தாலும் அவற்றை வைராகியத்தை வளர்த்து கொள்ளும் வாய்ப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆடம்பரத்திற்காக பல மனிதர்கள் ஊதாரித்தனமாக செலவழிக்கிறார்கள் போலி கௌரவத்தை காப்பாற்ற பிறரிடம் கடன் வாங்கி செலவழிக்கும் குணம் நல்லதல்ல உலகத்தில் அமைதி தவழ வேண்டுமானால் சாத்வீகமான மரக்கறி உணவுகளையே சாப்பிட வேண்டும் குறைவான வருமானம் இருந்தாலும் அதற்கேற்றபடி தர்மத்துக்காக செலவழிப்பது அவசியம் தர்மம் செய்வதை தள்ளி போடக்கூடாது மனம் மாறக்கூடியதாக இருப்பதால் நினைத்தவுடன் தர்மம் செய்து விடுவதே நல்லது கெட்டிக்காரன் என்று மனிதன் தன்னை நினைத்து கொண்டிருக்கிறான் இத்தனை பெரிய உலகத்தையும் உயிர்களையும் படைத்த மகா கெட்டிக்காரன் ஒருவன் இருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அவனே இறைவன் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர कांजी शंकर कामकोटी शंकर